हाई फ्रेंड्स वेलकम टू टीएनबीसी कूल तमिल चैनल इनकी ना போற இந்த வீடியோ வந்து எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்மே प्रिபெயர் பண்ற फ्रेंड्सக்காக தான் ஓகேங்களா சோ வந்து இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த வந்து நல்ல பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகலாம் ஓகேங்களா சோ அதுக்கு தான் சொல்றேன் நல்ல நிதானமா பொறுமையா லேர்ன் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா அப்பதான் வந்து உங்களுக்கான அந்த சின்ன சின்ன பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்க வந்து விட்டுடாம அத உங்களுக்காக எடுத்துக்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சோ அதுக்கு தான் சொல்றேன் ஒருவேளை எக்ஸாம் டைம்ஸ்ல கேட்டா கூட உங்களுக்கு இன்னும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சரி நம்ம டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ফুল সিলেবাসை தான் பார்க்க போறோமா கடைசி அப்லோட் பண்ண வீடியோல வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட்க்கான সিলেবাস போட்டேன் இல்லையா முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் அதாவது டம் 1 டம் 2 டம் 3 அப்படினு சொல்லிட்டு மூணு இது போட்டோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா இந்த வீடியோல டம் 1 ல இருந்தே நம்ம போலாம் ஓகேங்களா சோ டம் 1 ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அப்புறம் டம் 2 அதுக்கு அப்புறம் டம் 3 நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ என்னன்னு பார்க்க போறோம்ன்றது கிளியரா இருக்கல இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டம் 1 தான் நம்ம பார்த்து முடிச்சிரலாம் சரிங்களா அதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம லைனா பாத்துக்கலாம் சரிங்களா फ्रेंड्स இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எண்களை ஒப்பிடுதல் அதாவது கம்பரிசன் ஆஃப் நம்பர்ஸ் ஓகேங்களா சோ நம்ம வந்து பொதுவா எப்பவுமே நம்பர்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுவோம் ஒன்னு விட ஒன்னு இது பெருசா இருக்கா அது சின்னதா இருக்கா அப்படிங்கறது பண்ணுவோம் இல்லையா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க வந்து குறியீடுகள் யூஸ் பண்றாங்க அதாவது சிம்பல்ஸ் ஓகேங்களா பர்టి큘ரா பாத்தீங்க அப்படினா கிரேட்டர் சிம்பல் லெஸ்ஸர் சிம்பல் ஈக்குவல் டு இந்த மூணு சிம்பல் தான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வராங்க ஓகேங்களா ஏனா இது வந்து as 6th bookல இருக்குிறதுனால அவங்க வந்து அவ்வளோ டீடைலா ஒன்னு பார்க்க போறது இல்ல ஏனா பேசிக் தான வரும் சோ அதனால இந்த மூணு சிம்பலே உங்களுக்கு போதுமானது சரிங்களா சோ இது யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் வந்தாலுமே அவங்க வந்து சால்வ் பண்ண முடியும் அதனால நான் வந்து ஈஸியா இருக்கறதனால அந்த எக்ஸாம்பிள் எதுவும் எடுத்தீங்க காட்டல ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படினா சமமில்லாத இலக்கங்களுக்கிடையே எண்களை ஒப்பிடுதல் அப்படினு சொல்றாங்க அதாவது அன்ஈக்குவல் டிஜிட்ஸ் ஓகேங்களா டிஜிட் இருக்கும் இல்ல ஒரு ஒரு டிஜிட் அது வந்து எப்படின்னா சமமா இல்லாம வித்தியாசமா வருது இப்போ ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படினா 3 வரலாம் இன்னொரு இடத்துல 5 வரலாம் சோ அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு இல்லையா சமம் இல்ல அப்படிங்கறாங்க அதுதான் வந்து அன்ஈக்குவல் அப்படிங்கற மாதிரி இங்க நோட் பண்ணிருக்கேன் சரிங்களா எக்ஸாம்பிள் ஒரு இது பாருங்க அப்படினா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 16019 ஒரு நம்பர் இருக்கு இங்க வந்து 1,616 அப்படி இன்னொரு நம்பர் இருக்கு சோ இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணுவோ தெரியும் இதுல வந்து எப்படின்னா 5 எழுதி இருக்கா அதே தான் நான் வந்து இங்க நோட் பண்ணி பார்த்தது கமாஸ் யூஸ் பண்ணி எழுதி இருக்கேன் பாருங்க அப்படிட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 6 டிஜிட் அப்படி இருக்கு சோ இதுல வந்து எப்படின்னா சமம் இல்ல அப்படினா கூட எது வந்து நிறைய டிஜிட் இருக்கோ அதுதான் வந்து இதுலயே பெரிய நம்பர் அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா ஏனா இது வந்து கம்பேர் பண்றாங்க இல்ல ஒண்ணுக்கு ஒன்னு நம்பர் எப்படி கம்பேர் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அதே தான் இங்கேயும் பண்றாங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படினா எதில வந்து அதிக இலக்கங்கள் இருக்கோ ஓகேங்களா சோ அது எப்படி இருக்கோ அதுல தான் வந்து உங்களுக்கு பெரிய நம்பரா இருக்க முடியும் ஆப்வியஸா அதுதான் உங்களுக்கு இருக்க முடியும் ஏனா சின்ன நம்பர் வச்சு நம்ம வந்து அது பெருசுன்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ இதுலயே பாத்தீங்க அப்படினா இது வந்து 6 இலக்க எண் இருக்கு அதாவது 6 டிஜிட் நம்பர் இது வந்து இது பாத்தீங்க அப்படினா 5 டிஜிட் நம்பரா இருக்கு சோ வந்து கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால தான் வந்து இது கிரேட்டர் அப்படினு சொல்லி இந்த சிம்பல் யூஸ் பண்ணிருக்கேன் கிரேட்டர்னா எப்படி ஆல்ரெடி தெரியும் இல்லையா பெரிய நம்பர் பக்கம் தான் அந்த மவுத் ஓபன் ஆயிருக்கு ஓகேங்களா சோ அதனால தான் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த டாபிக் பார்க்கலாம் फ्रेंड्स நெக்ஸ்ட் பாருங்க சம இலக்கங்களுக்கிடையே எண்களை ஒப்பிடுதல் அதாவது ஈக்குவலா இருக்கிற டிஜிட் ஓகேங்களா இங்க 4-5னா இந்த பக்கமும் 4 தான் இருக்கணும் சோ அப்படி இருக்குறதுல எப்படி வந்து கம்பேர் பண்ணி நம்ம நம்பர்ஸ் சாய்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து 2180 வச்சிருக்கீங்க இங்க வந்து 2158 ஓகேங்களா சோ நீங்க வந்து இதல எப்படி செக் பண்ணனும் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இலக்கங்களுக்குரிய அந்த இது மதிப்பெடு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதினோம் ஓகேங்களா அந்த இதுக்கு பிளேஸ்க்கு என்ன வேல்யூ இருக்குன்றது இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒன்றுகள் இங்க பத்துகள் இங்க நூறுகள் இங்க ஆயிரங்கள் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா சோ அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நம்ம செக் பண்ண போறோம் சரிங்களா இந்த நம்பருக்கு பண்ணணும் இந்த நம்பருக்கு பண்ணணும் அப்பதான் எது பெருசுன்றது நமக்கு தெரியும் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேசஸ்ல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து எப்படி செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து தான் போகணும் ஓகேங்களா லெஃப்ட்ல இருந்து போகணும் ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அதாவது ஆயிரங்களுக்கு என்ன வித்தியாசம் வருது அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா இங்கேயுமே 2 இருக்கு இங்கேயுமே 2 இருக்கு ஸோ ரெண்டுமே சமம் ஆயிட்டு அப்போ இது கரெக்டாக ஆயிடுச்சா நெக்ஸ்ட் பாருங்க இங்கே வந்து 1 இருக்கு அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்க்கு நம்ம போகிறப்போ ஓகேங்களா இது ரெண்டு கம்பேர் பண்ணுவோம் இங்கே 1 இருக்கு இங்கே 1 இருக்கு ஸோ அதுவுமே சமம் ஆயிடுச்சா ஸோ இதையும் விட்டுருவோம் ரெண்டுமே சமமானதுனால நம்ம வந்து என்ன பண்றோம் அடுத்த பிளேஸ்க்கு போறோம் அதாவது பத்துக்களுக்கு போறோம் ஓகேங்களா இங்க பாத்தீங்க அப்படின்னா 8 இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5 இருக்கு சோ இதுல வந்து 5 விட 8 பெருசு இல்லையா அப்ப கண்டிப்பா எதுதான் பெருசா இருக்கும் இந்த நம்பர் தான் நமக்கு பெருசா இருக்கும் இல்லையா சோ இப்படி நம்ம சாய்ஸ் பண்ணி எது வந்து பெரிய நம்பர் அப்படின்றது ஈஸியா சொல்லிடலாம் எப்படி ஒரு ஒரு நம்பரா போடணும் ஃபர்ஸ்ட் வந்து தௌசண்ட்ஸ் பார்க்கணும் அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் பார்க்கணும் அப்புறம் வந்து டென்ஸ் அப்படியுமே எல்லாத்துலயுமே வந்து சமமான சொல்லிட்டு லாஸ்ட் நம்பர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுமே எப்படி பண்றதுன்னு பாத்துக்கோங்க ஜஸ்ட் சின்ன பேசிக்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா
நெக்ஸ்ட் இது வந்து பாருங்க இப்போ இது பாத்தீங்க அப்படினா இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் வச்சிருக்கு இதுல எது வந்து பெரிய நம்பர் அப்படின்றது கேக்குறேன் ஓகேங்களா இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நீங்க வெச்சுக்கலாம் இந்த ஒரு சம் ஓகேவா फ्रेंड्स சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பாக்கும்போதே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வருது நடுவுல அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க ஓகேங்களா எப்படியோ கண்டிப்பா ரொம்ப டஃபான இருக்காது வெரி பேசிக் திங் தான் அது ஓகேங்களா சோ அதனால தான் வந்து சின்ன எக்ஸாம்பிளா நான் கொடுத்திருக்கேன் சரிங்களா फ्रेंड्स இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம் சோ फ्रेंड्स இது வந்து ஒரு ஹோம்வொர்க்களோட சின்ன ஹோம்வொர்க் சம் இத ட்ரை பண்ணிடுங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க அப்படினா ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை அதாவது அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஓகேங்களா ஏறு வரிசையில நாம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போவோம் இல்லையா அதேதான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம் பிளஸ் அப்புறம் இது வந்து இறங்கு வரிசை அப்படிங்கற இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்ல ஆரம்பிச்சு சின்ன நம்பர்ல கொண்டு நம்ம முடிக்கணும் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 5 நம்பர்ஸ் நான் கொடுத்திருக்கேன் சரிங்களா சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா எப்படி ஏறு வரிசையில அதாவது இது அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம சின்ன நம்பர்ல ஆரம்பிச்சு அத வந்து பெரிய நம்பர்ல கொண்டு போய் முடிக்கணும் இல்லையா இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் வந்து நம்ம எதில இருந்தா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதில இருந்தா பார்க்கணும் சரிங்களா அதுல இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இங்க வந்து 3 இலக்க எண் இருக்கு 4 இலக்க எண் இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 3 இலக்க எண் தான் கண்டிப்பா வந்து சின்ன நம்பரா இருக்க முடியும் இல்லையா 3 இலக்க எண் அதாவது 3 டிஜிட் நம்பர் ஓகேங்களா சோ இந்த 3 டிஜிட்ல இதுல பாத்தீங்க அப்படினா எது சின்ன நம்பரா இருக்கு நமக்கு கண்டிப்பா வந்து 539 ல 3 தான் சின்னதா இருக்குமா அப்போ ஏறு வரிசைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் சி வந்து போட்டு போகிங்களா சி வந்து சின்னதா இருக்கு அப்போ கண்டிப்பா இந்த சிம்பல் தான் வரணும் நமக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் 3 க்கு அப்புறம் 5 வரும் இல்லையா சோ அடுத்து ஏ வரும் ஓகேங்களா அப்புறம் அதுமே சின்னதா தான் இருக்கு அதோட எது பெருசா இருக்கு ஏ விட டி பெருசா இருக்கு ஓகேங்களா சோ டி நம்ம போட்டுக்குறோம் சின்ன சிம்பல் அடுத்து எப்படி போடுவோம் இப்போ வந்து 3 டிஜிட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து 4 டிஜிட் நம்ம ஆரம்பிக்க போறோம் சோ 4 டிஜிட்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இதுல 12 இருக்கு இதுல 18 இருக்கு கண்டிப்பா வந்து 12 தான் சின்ன நம்பரா இருக்கு இல்லையா சோ பி வந்துரும் அதோட பெருசா இது இருக்கு சோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது வந்து ஏறு வரிசைக்கு நான் இறங்கி இருக்கேன் எழுதி இருக்கேன் சாரி இதுல வந்து அப்புறம் நாம என்ன பண்ணப் போறோம் இறங்கு வரிசைக்கு எழுத போறோம் ஓகேங்களா இறங்கு வரிசைக்கு என்ன பண்ண ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் எழுதிட்டா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இ வரும் அந்த சிம்பல் பாத்தீங்க அப்படினா மாறும் ஓகேங்களா அடுத்து பி வரும் அடுத்து டி அடுத்து ஏ அடுத்து சி ஓகேங்களா ஜஸ்ட் இது வந்து எப்படி ஆர்டர் பண்ணனும்ன்றது மட்டும் தான் நான் எழுதிங்க சும்மா ஒரு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் டாபிக் போலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க फ्रेंड्स என்ன டாபிக் இருக்குன்னா புதிய எண்களை உருவாக்குதல் அதாவது கிரியேட்டிங் நியூ நம்பர்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து அவங்க பொதுவா வந்து ஒரு 4 டிஜிட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 டிஜிட் இருக்கா 4 டிஜிட் இருந்தா கண்டிப்பா வந்து 4 இலக்க எண்ணை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா சோ இந்த 4 நம்பர்ஸ் வச்சே நம்ம எவ்வளவு நம்பர்ஸ் வேணா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டே போலாம் ஓகேங்களா சும்மா அவங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் இங்க எழுதி இருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து 9-ஐ வந்து காமனா வச்சிட்டு அப்புறம் மத்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதி இருக்கேன் 9854 அப்புறம் 9845 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ் நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன் இன்னும் நம்பர்ஸ் போயிட்டே தான் இருக்கு ஓகேங்களா சும்மா எப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கேன் சரிங்களா இத வச்சு நம்ம இந்த 4 டிஜிட்டை வச்சு எவ்வளவு நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வேணா நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு கணக்கே இல்ல கவுண்டோ இல்ல சரிங்களா சோ அதனால தான் சொன்னேன் எப்படி எந்த மாதிரி இருக்கணும் ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இலக்க எண்ணா தான் இருக்கணும் அது ஓகேங்களா இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க 209 அப்புறம் 5 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல வந்து 0 இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணணும் 4 இலக்க எண் தான் ஃபார்ம் பண்ணணும் பட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எழுத முடியாது ஏன்னா வந்து நீங்க 0 வச்சு இப்ப சப்போஸ் 0295 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டீங்கன்னா ஏன்னா வந்து சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றதுக்கு போட்டிங்க அப்படின்னா இது வந்து 3 இலக்க எண்ணா மாறிடும் சோ வந்து நம்ம 0 வச்சு மட்டும் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது ஓகேங்களா அதை மட்டும் கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம 0 ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா என்ன பொதுவா நம்ம 0 முன்னாடி இருந்து அதை கணக்கு எடுத்துக்க மாட்டோம் இந்த 3 நம்பர் மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கோ இல்லையா சோ அதனாலதான் வந்து இந்த நம்பர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது வேணா இப்படி பண்ணிக்கலாம் 2095 அப்புறம் 2905 அந்த மாதிரி இல்ல 2590 அந்த மாதிரி லாஸ்ட்ல 0 வந்தா பிரச்சனை இல்ல பட் ஸ்டார்டிங்ல 0 வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடாது அது மட்டும் ஒரு சின்ன டிப் பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பெரிய எண்கள் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் அப்படினு போட்டுருக்கேன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பெரிய நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து ডেইলি லைஃப்ல நம்ம கிராஸ் பண்ணிட்டே தான் வரோம் ஓகேங்களா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடைக்கு போற விஷயமா இருந்தாலுமே சரி இல்ல வந்து நீங்க பெரிய இடத்துக்கு எங்கனா எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து கண்டிப்பா வந்து இந்த பெரிய நம்பர்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட்டா தான் இருந்திருக்கு லைஃப்ல இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு பொருட்காட்சிக்கு போறீங்க அப்படின்னா கூட அதுல என்ட்ரி ஃபீஸ் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு ஒரு இதுல டைப் ஒரு இருக்கும் ஒரு ஒரு டைப் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 10 ரூபீஸ் டிக்கெட் கவுண்டருக்கு இப்படி போகணும் அப்புறம் 100 ரூபீஸ்க்கு அப்புறம் 300 ரூபீஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கவுண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி லைஃப்ல கூட இந்த பெரிய நம்பர்ஸ் நமக்கு ஒரு ஒரு பார்ட்டா இருந்திருக்கு சரிங்களா நாட் ஓன்லி அந்த இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ வந்து எல்லாம் எப்படி பார்த்தாலுமே அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம கண்டிப்பா அந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லைஃபே போகுது இல்லையா
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் வந்து நம்ம இங்கே சொல்ல வரோம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் இது ஒரு சின்ன பார்ட் தான் எப்படின்றத நீங்களே வந்து கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோம் எந்த நேரத்துலலாம் நம்ம வந்து நம்பர்ஸை மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.